தமிழக நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் அமெரிக்காவும் இந்தியாவும் மக்களாட்சி நடக்கிற நாடுகளாக இருந்தாலும் மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான உறவு வேற வேற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் இந்திய அளவுக்கு அமெரிக்கா அரசால சோசியல் டிஸ்டன்சிங்கை நடைமுறைப்படுத்த முடியல. நிறைய மக்கள் எங்க உயிரை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்ற உரிமை அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீச் பார்னு சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. கொரோனாவை காரணம் காட்டி யாராவது கட்டுப்பாடு விதிச்சா அவங்க மேலேயும் தங்கள் கோபத்தை கொட்டி தீர்த்துடுறாங்க. இதில் லேட்டஸ்ட்டாக இணைஞ்சிருக்கிறது உலகின் முன்னணி ஹோல்சேல் கடைகளின் செயினான காஸ்கோ தான். இந்தியர்கள் அதிகமாக போகிற இடங்களில் இதுவும் ஒன்று. ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்கு சில சோஷியல் டிஸ்டன்சிங் கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்த காஸ்கோ இப்போ கடைக்குள்ளே வரணும்னா மாஸ்க் அணிவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை விரும்பாத வாடிக்கையாளர்கள் பாய்காட் காஸ்கோ அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை தொடங்கி இனி காஸ்கோவில் பொருள் வாங்க மாட்டோம், மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவோம், மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ண மாட்டோம் அப்படின்னு பல விதமாக தங்களோட கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் மக்களை மட்டுமே குறை கூற முடியாதுங்க. சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் மாஸ்க் அணிவதால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்க அரசு இப்போ மாஸ்க் அணிவது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி விட்டதும் ஒரு காரணமாயிடுச்சு. இந்த செய்தியை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை காஸ்கோ போகக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க தமெரிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.